உலகமெங்கும் வாழும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் நித்யா. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பிரான் பிரியாணி பார்க்க போறோம். வாங்க, எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம். பிரான் பிரியாணி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பாத்துக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு. கொத்தமல்லி புதினா வந்து ஒரு கைப்படி அளவு கிளீன் பண்ணி எடுத்திருக்கேன். மசாலா வந்து பிரியாணி மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி வந்து வெறும் சில்லி பவுடர் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து பிரிஞ்சி இலை, சோம்பு, சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூனு, என்னது கசகசா ஒரு டேபிள் ஸ்பூனு, பட்டை ரெண்டு, இந்த பட்டை ஒன்று, கிராம்பு ரெண்டு எடுத்துக்கோங்க, கிராம்பு ரெண்டு எடுத்துக்கோங்க, இந்த பட்டை ரெண்டு எடுத்து ஒன்று எடுத்துக்கோங்க, இந்த மசாலா ஒன்று. எல்லாம் வந்து எறாவை வந்து இந்த மாதிரி ஒரு அரை கிலோ எறா கழுவி உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சிருக்கேன். லாஸ்ட்டாக பிரியாணியில் சேர்த்துக்கும் போது ஒரு வாட்டி அலசிட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி வந்து எடுத்து கழுவி ஊற வச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தீயை வந்து மிதமான தீயில் வச்சுட்டு நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். ஏன்னா மசாலா நல்லா மிதமான தீயில் வருந்ததுன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வாசனை நல்லா வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருந்த ஆனியனை சேர்த்துக்கலாம். ஆனியனை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து எப்பவுமே ஆனியன் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம ஆனியன் வதங்கிட்டு இருக்கப்போவே என்ன பண்ணலான்னா நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஆனியன் கூட சீக்கிரம் வதங்கிடும், டேஸ்ட்டு கூட ரொம்பவே நல்லா இருக்கும் அது வதங்கும் போது. அதனால் இப்போவே கொஞ்சம் ஆனியன் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா இதை வெங்காயத்துக்கூடையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி, நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவை வந்து இப்போ வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்படி சேர்க்கும்போது பிரியாணியில் ரொம்ப நல்லா ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் வதக்கும்போது கொஞ்சம் நம்ம ஆனில் வச்சுக்கலாம். எப்பயும் மசாலா போடும்போதும் நம்ம அந்த இதெல்லாம் போடும்போது கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் எடுத்து வச்சுருந்த நம்ம மசாலாங்க எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், பிரியாணி மசாலா, சில்லி பவுடரு எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்லேயே பிரியாணி மசாலா எப்படி செய்யுதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்லேயே செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், சூப்பராகவும் இருக்கும் நம்ம பிரியாணி கூட. இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாலாம் வதக்கும் போது சொன்ன மாதிரி அனல் வந்து மிதமான தீயில் வைங்க. அப்போது மசாலா வதங்கி டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் தெளிகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் நம்ம எறவை வந்து இன்னும் ஒரு வாட்டி நல்லா கழுவிட்டு இப்போது மசாலா கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம எறவெல்லாம் கொடுக்கும்போது நல்லா குழந்தைங்களுக்கெல்லாம் தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா முள் இருக்குன்ற பிரச்சனை இருக்காது. நல்லா மீன்லாம் மீன் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், முள்ளெல்லாம் நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய பிரச்சனை இருக்காது. அதனால் பிரியாணிக்கு எறா சேர்த்துக்கிறோம். நம்ம எறாவை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். எறாவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விடும், அதெல்லாம் நல்லா சுண்டுற அளவுக்கு நம்ம இப்போது வதக்கி எடுத்துக்கலாம். இதை நல்லா வதங்கிட்டு இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எறா வதங்கிட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இப்போது கார உப்பெல்லாம் நல்லா செக் பண்ணிவிடுங்க. பார்த்திங்கன்னா எறா பாருங்கள், நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடக்கூடும். சீ ஃபுட்லாம் அதிகமாக வேக வைக்க தேவையும் இல்லை.
நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாத்தையும் இப்போவே செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் எப்படி ஆஃப் பண்ணிட்டா, இதுதான் எறா தொக்கு, சுவையான எறா தொக்கு. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம், நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம். பிரியாணிக்கு வந்து நான் வந்து ஒரு அரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்து ஒரு அரை கப், ஒரு கப்புக்கு வந்து 2 பங்கு தண்ணி, அதனால் 2 கப்பு தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துட்டு இப்போ உப்பு காரம்லாம் எப்படி செக் பண்ணணும்னா, தண்ணியில் வந்து நம்ம கலக்கி டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ரைஸ் போடும்போது வந்து உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு உங்கள் உப்புக்கு ஏற்ப நீங்கள் சுவையை வந்து டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போவே. ஏன்னா இப்போவே செக் பண்ணிக்கோங்க தான் நல்லாயிருக்கும், பிரியாணியில் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட அரிசியை கழுவி வச்சிருந்த அரிசியை வந்து இதில் சேர்க்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் எதுவும் சேர்த்துக்கல, உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் கலர் கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ இன்றைக்கி கலர் பண்ணாமலே சேர்க்குறேன். பார்த்திங்கன்னா கலர் எல்லாமே நான் கூட ஹோம்மேடாக பண்ணலான் இருக்கேன், அதுவும் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ நம்ம கழுவி வச்சிருந்த அரிசியை வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு அரிசியை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரியாணி எப்பயுமே குழையாமல் சூப்பராக வரணும்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அரிசி போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அரிசி போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி புதினாவை வந்து மேலே போட்டுருங்க. கொத்தமல்லி புதினாவை மேலே போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு அரை லெமன் எடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் ரைஸ்க்கு தகுந்த அளவுக்கு, நான் இந்த ரைஸ்க்கு வந்து 1/2 லெமன் போதுமாக இருக்கும், 1/2 லெமன் எடுத்து புளிஞ்சு விட்றேன். இல்லை நீங்கள் குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா 1 லெமன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அரை லெமன் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய்யும் லெமனும் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி வந்து நல்லா குழையாமல் சூப்பராக பளபளன்னு இருக்கும் பிரியாணி. அதனால் நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போது நம்ம பாத்திரத்தை மூடி போட்டு வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் இப்போ நம்ம தம் போட்டுடலாம். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு வைக்கிறேன், நீங்கள் தோசைக்கல் இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது தம் வந்துக்கு மேலே தண்ணி வச்சுட்டு 10 நிமிஷம் சிம்மில், 5 நிமிஷம் ஆனில் நம்ம பிரான் பிரியாணி ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா நம்ம சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. எப்போ பிரியாணி நம்ம எடுத்தாலும் சைடில் இருந்து தான் எடுக்கணும், அப்போ தான் நல்லா வரும் பிரியாணி. பாருங்கள் சூப்பரான சுவையான பிரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிரான் பிரியாணி. செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது துங்கல் நிதா. தேங்க்யூ, பாய், சி யூ. Thank you.